ओम नमः सर्वेभ्यः, हरि ओम। संस्कृतभाषाप्रवेशस्य गीतामृतवर्धनम् इति कक्षायां चतुर्दशोऽध्यायम् अथवा पञ्चदशोऽध्यायं द्वयमपि पुनःस्मरणं कुर्मः। टुडे हरि ओम्, वि वेल्कम् यु आल् टु दिस् गीतामृतवर्धनं सीरीस् आफ् संस्कृतभाषाप्रवेश, and it is run by our Vasudeva Kudumbakam, our prestigious satsang. And today we will do the revision of recitation of chapter 14 and also 15. Prathamam lagu prarthanaya vayam arabhamahe. Vakratunda mahakaya surya koti samaprabha nirvignam kuru me deva सर्वकार्येषु सर्वदा सरस्वति नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः पठामि संस्कृतं नित्यं वदामि संस्कृतं सदा ध्यायामि संस्कृतं सम्यक् वन्दे संस्कृतमातरं वन्दे संस्कृतमातरम्। अस्तु, शुभारम्भं कुर्मः ओम् इत्यनेन। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः, श्रीगुरुभ्यो नमः, हरि ओम्। यस् कन् पद्मा भगिनी कन् काल् औट् नेम्स् वन् यस् एव्रिवन् विल् डू टु टु श्लोकास्। ओके, इळवरसि भगिनी। यस् भगिनी। Chapter 14. Chapter 14, Bhagini. 14. Om Shri Paramatmane Namaha. Atha Shri Chaturtho Chaturdasho. Chaturdasho. Atha Chaturdasho Dhyayaha Gunatraya Vibhaga Yogaha. श्री भगवानुवाच परं भूयः प्रवक्ष्यामि ज्ञानानां ज्ञानमुत्तमम् यज्ञात्वा मुनयः सर्वे परां सिद्धिमितो गताः इदं ज्ञानमुपाश्रित्य मम साधर्म्यमागताः सर्गेऽपि नोपजायन्ते प्रलये नव्यधन्ति दन्ति च प्रलये नव्यधन्ति च। रञ्जनी भगिनी। मम योनिर्महद् ब्रह्म तस्मिन् गर्भं दधाम्यहम् सम्भवः सर्वभूतानां ततो भवति भारत सर्वयोनिषु कौन्तेय मूर्तयः सम्भवन्ति याः तासां ब्रह्ममहद्योनिः अहं बीजप्रदः पिता। वीरबाला भगिनी। फैव् अण्ड् सिक्स्, मम योनिर्महद् ब्रह्म तस्मिन् गर्भन गर्भं ददाम्यहं सम्भवः सर्वभूतानां ततो
பவதி பாரத சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தி யாஹ தாசாம் பிரம்ம மஹத்யோனிஹி அஹம் பீஜ பிரதப்பிதா. மாலா சம்பத் பகினி, மாலா சம்பத் பகினி, ஜெயந்தி நாகராஜன் பகினி. சர்வம் ரஜஸ்தம இதி குணா ப்ரகிருதி சம்பவா நிபத்னந்தி மகாபாகோ தேஹே தேஹின மௌவ்யயம் தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாஷகமநாமயம் சுகசங்கேன பத்நாதி தப்னா பகினி. நமஸ்தே பகினி. ரஜோ ராகாத்மகம் வித்தி, ரஜோ ராகாத்மகம் வித்தி த்ருஷ்ணா சங்க சமுத்பவம் தன்னிபத்நாதி கௌந்தீய கர்ம சங்கேன தேஹினம் தமஸ்த்வஜ்ஞானஜம் வித்தி மோஹனம் சாம் வாட் இஸ் தட் சர்வ மோஹனம் சர்வதேஹினாம் பிரமாதாலஸ்ய நித்ராபிஹி தன்னிபத்நாதி பாரத. மாலா சம்பத் பகினி. சத்வம் சுகே சஞ்சயதி ரஜக்கர்மணி பாரத ஞானம் ஆவ்ருத்யது தமஹ ப்ரமாதே சஞ்சயத்யுத ரஜஸ்தமஷ்சாபி பூய சத்வம் பவதி பாரத ரஜஸ்தத்வம் தமஷ்சைவ தமஷ்தத்வம் ரஜஸ்ததா. சத்வம் சத் நமஸ் சத்வம் ரஜஸ்ததா தமஸ் சத்வம் ரஜஸ்ததா. நவ் ஐ வில் சே சர்வ துவாரேஷு தேஹேஷு சர்வ சர்வ துவாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே விவருத்தம் சத்வமித்யுத லோபஃ ப்ரவ்ருத்திராரம்ப ரம்பஹ லோபஃ ப்ரவ்ருத்திராரம்ப கர்மணாமஷமஃ ரஜஸ்யேதானி ஜாயந்தே விவருத்தே பரதர்ஷப இளவரசி பகினி. அப்ரகாஷோ ப்ரவ்ருத்திஷ்ச ப்ரமாதோ மோஹ ஏவ ச தமஸ்யேதானி ஜாயந்தே விவருத்தே குரு நந்தன யதா சத்வே பிரகாஷ உபஜாயதே ஞானை யதா ததா வித்யாத் விவருத்தம் சத்வமித்யுத லோப ப்ரவருத்திராரம்பக கர்மணாம சமஸ்பிருஹா
ரஜசேதானி ஜாயந்தே விருத்தே பரதர்ஷப அப்ரகாஷோ ப்ரவிருத்திஷ்ச ப்ரமாதோ மோஹ ஏவச தமஸ்யேதானி ஜாயந்தே விருத்தே குருநந்தன யதா ஓகே நெக்ஸ்ட் பர்சன் தோத்தமவிதாலோகான் அமலான் பிரதிபத்யதே ரஜசி பிரலயங்கத்வா கர்மசங்கிஷு ஜாயதே ததா ப்ரலீனஸ்தமசி மூடயோ நிஷு ஜாயதே வீர் பாலா பகினி டு ஸ்லோகாஸ் டுகெதர் பகினி விச் ஒன் 14 அண்ட் 15 எஸ் எஸ் யதா சத்வே ப்ர சத்வே ப்ரவ்ருத்தேது ப்ரலயை யாதி தேஹ ப்ரித ததோத்தம விதாலோகான் அமலான் பிரதிபத்யதே ரஜசி பிரலயங்கத்வா கர்மசங்கிஷு ஜாயதே ததா ப்ரலீனஸ்தமசி மூடயோ நிஷு ஜாயதே. தன்யவாத் மாலா சம்பத் பகினி. கர்மண சுகுதஸ்யாகுஹு சாபிகன் நிர்மலம் ஃபலம் ரஜசஸ்து பலன் துக்கம் அஜ்ஞானந்தமச பலம் சத்வா சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவச பிரமாத மோஹௌ தமசஹ பவதோ ஜ்ஞானமேவச. ஜெயந்தி நாகராஜன் பகினி. பகினி 18 கச்சந்தி சத்வஸ்தா மத்யே திஷ்டந்தி ராஜசா ஜகன்ய குண வ்ருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசா நான்யம் குணேப்யக் கர்த்தாரம் யதா த்ரஷ்டானு பஷ்யதி குணேப்யஸ்ய பரம் வேதி மத்பாவம் சோதி கச்சதி. தப்னா பகினி. குணானீதானதீத்யத்ரீன் தேஹி தேஹ சமுத்பவான் ஜன்ம யுஜ்ஜரா துக்கைஹ விமுக்தோ மிருதமஶ்நுதே. அர்ஜுன உவாச கைலிங்கை ஸ்த்ரீன் குணானீதான் அதீதோ பவதி ப்ரபோ கிமாச்சாரஹ கதம் சைதான் ஸ்த்ரீன் குணானதி வர்ததே. நவ ஐ வில் சே ஸ்ரீ பகவான் உவாச பிரகாஷஞ்ச ப்ரவ்ருத்திஞ்ச மோஹமேவ ச பாண்டவ ந த்வேஷ்டி சம்ப்ரவ்ருத்தானி ந நிவ்ருத்தானி காங்க்ஷதி. ந த்வேஷ்டி சம்ப்ர இட்ஸ் நாட் த்வேஷ்டி ந த்வேஷ்டி சம்ப்ரவ்ருத்தானி நத்வேஷ்டி சம்ப்ரவ்ருத்தானி ந நிவ்ருத்தானி காங்க்ஷதி. கரெக்ட். உதாசீனவதாசீனஹ குணைர்யோ ந விசால்யதே குணாவர்த்தந்த இத்யேவ யோ வதிஷ்டதி நேங்கதே.
இளவரசி பகினி. போத் தி ஸ்லோகாஸ் சம துக் 21 and 22 again 22 and 23 again 22 and 23 பகவானுவாச்ச பிரசாசம் ச ப்ரவ்ருத்திம் ச மோகமேவ ச பாண்டவ நத்வேஷ்டம் ப்ரவ்ருத்தானி நநிவ்ருத்தானி காங்க்ஷதி உதாசீனவதாசீனக குணைர்யோ ந விசார்யதே குணாவர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி ஞானேந்த்ரதே. ரஞ்சனி பகினி. சமதுக்க சுக்க ஸ்வஸ்தஹ சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹ துல்ய ப்ரியா ப்ரியோ தீரஹ துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி மானாபமானயோஸ்துல்யஹ துல்யோ மித்ராரி பக்ஷயோஹோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்ஸ உச்யதே. வீர்பாலா பகினி. எஸ் பகினி. 24 அண்ட் 25 ஓகே. சமதுக்க சுக்க ஸ்வஸ்தஹ சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹ துல்ய ப்ரியா ப்ரியோ தீரஹ துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி மானாபமானயோஸ்துல்யஹ துல்யோ மித்ராரி பக்ஷயோஹ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ உச்யதே. நாகராஜன் பகினி. ஜெயந்தி நாகராஜன் பகினியோரேண சகுணான் சமதீர்யைதான் ப்ரஹ்மபூயாய கல்பதே ப்ரஹ்மணோ ஹி ப்ரதிஷ்டாஹம் அமிருதஸ்யாவ்யயஸ்ய ச. அமிருதஸ்யாவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய ஜயந்தி நாகராஜன் பங்களி கம்ப்ளீட். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாய யோக சாஸ்த்ரே ஜுன சம்வாதே குணத்ரய விபாக யோகோ நாம சதுர்தசோத்யாயஃ சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் ஸர்வ பாபேபியஃ மோக்ஷயிஷ்யாமி. ஓம் தத் சத் இதி ஸ்ரீ சதுர்தசோத்யாயம் சம்பூர்ணம். ஓ நவ் வி மூவ் ஆன் டு த 15th சாப்டர் ரெசிடேஷன். சப்னா பகினி. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத பஞ்சதசோத்யாயஹ புருஷோத்தம யோகஹ ஸ்ரீ பகவானுவாச
ஊர்த்வமூலமதசாகம் அஸ்வத்தம் ப்ராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தௌ வேதஸ வேதவித் அதஶ்சோர்த்வம் ப்ரஸ்ருதாஸ்தஸ்ய ஶாகாஃ குணப்ரவ்ருத்தா விஷய ப்ரவாலாஃ அதஶ்ச மூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. நெக்ஸ்ட் நவ் ஐ வில் சே ந ரூபமஸ்யேஹ ந ரூபமஸ்யேஹ தத்தோபலப்யதே நாந்தோ ந ச ந ரூபமஸ்யேஹ தத்தோபலப்யதே நாந்தோ நூபமஸ்யேஹ தத்தோபலப்யதே நாந்தோ ந நாந்தோ ந சாதிர்ன ச சம்ப்ரதிஷ்ட சம்ப்ரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்கசஸ்த்ரேண த்ருடேன சித்வா தத்ப பதம் தத் பரிமார்கதவ்யம் மார்கி பதந்த ஓகே தத்ப பதம் தத் பரிமார்கதவ்யம் மார்கி ஓ மார்கிதவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்த நிவர்த்தந்தி பூயஹ தமேவ சாத்யம் புருஷம் ப்ரபத்யே யதஃ ப்ரவ்ருத்திஃ ப்ரசுதா புராணி. இளவரசி பகினி ந ரூபமஸ்யேஹ தத்தோபலப்யதே நாந்தோ ந சாத்யர்ன ச ஸம்ப்ரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்கசஸ்த்ரேண த்ருடேன சித்வா ததஃ பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயஹ தமேவ சாத்யம் புருஷம் ப்ரபத்யே யதஃ ப்ரவ்ருத்திஃ ப்ரஸ்ருதா புராணி. ரஞ்சனி பகினி. நிர்மானமோஹாஜிதசங்கதோஷாஃ அத்யாத்மநித்யா விநிவிருத்தகாமாஃ த்வந்த்வைர்விமுக்தாஃ சுகதுக்கசஞ்ஞைஃ கச்சந்த்யமூடாஃ பரமவ்யயந்தத் ந தத் பாசயதே சூர்யஃ ந சஶாங்கோ ந பாவகஃ யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம. வீர்பாலா பகினி. எஸ் பகினி. விச் ஒன் ஷல் ஐ சே? செவன்த் அண்ட் எய்த். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதஸ் சநாதனஃ மனஷஷ்டானிந்த்ரியாணி மனஷஷ்டானிந்த்ரியாணி ப்ரக்ருதிஸ்தானி கர்ஷதி சரீரை யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஃ கிரீத்வைதானி செய்யாதி வாயுரகந்தானி வாஷயாத். மாலா சம்பத் பகினி. ஸ்பர்ஷஞ்ச ரசனம் க்ராணமேவ ச அதிஷ்டாய மனஸ்சாயம் விஷயானுபவ சேவதே
உக்ராமந்தம் ஸ்திதிவ் வாபி ஸ்திதௌ வாபி உக்ராமந்தம் ஸ்திதௌ வாபி புஞ்ஜானௌ வாகுணான்விதம் விமூடானானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஜ்ஞான சக்ஷுஷக. ஜெயந்தி நாகராஜன் பகினி. யதந்தோ யோகினஶ்சைனம் பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானஹ நைனம் பஷ்யந்த்யசேதஸஹ. யதாதித்யகதந்தேஜஹ ஜகத்பாஸயதேக்கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். சப்னா பகினி. காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹமோஜஸா புஷ்ணாமி சௌஷதி சர்பாஹ சோமோ பூத்வாரசாத்மகஹ அஹம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் தேஹமாஶ்ரிதஹ பிராணாபான சமாயுக்தஹ பச்சாம்யன்னந்த துர்விதம். நோ ஐ வில் சே சர்வஸ்ய சாஹ க்ருத் திஸ் இஸ் எ டிஃபரண்ட் டோன். சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டஹ சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டஹ மத் வேதைச்சேரமேவேதாந்தேதவிதேவாஹம் द्वाविमौ पुरुषौ लोके शरश्चाक्षर एव च शरः सर्वाणि भूतानि कूटस्थोक्षर उच्यते. इलवर्सि भगिनि. ओके 70. उत्तमः पुरुषत्वन्यः பரமாத்மேத்யுதாக்ருதஹ யோலோகத்ரயமாவிஷ்ய விபர்த்யவ்யய ஈஸ்வரஹ. யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதே ச பிரதித புருஷோத்தமஹ. ரஞ்சனி பகினி. யஸ்மா யோ மாமேவம சம்மூடஹ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வ வித் பஜதி சர்வவித்பஜதி மாம் சர்வபாவேன பாரத. இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் க்ருதக்ருத்யஶ்ச பாரத. ஓம் தத்ஸதிதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாய் யோக சாஸ்த்ரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன ஸம்வாதே புருஷோத்தம யோகோ நாம பஞ்சதசோத்யாயஃ. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணௌ வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ.
பகினி உங்களோட அன்மியூட் மியூட்ல இருக்கு. இதி பஞ்சதசோஜாயம் சம்பூர்ணம் ஓம் தத் சத். Today also being Ekadashi, it's very nice. We had a chanting of two chapters. Dhanyavadaha. So we'll do the Rinapata pending from chapter 13. We have, because this chapter 13 is 34 shlokas, we have two sets, 1 to 18 and then 19 to 34. Then for 14 and 15, we have one set each. Anybody who is ready, please start. First, who is ready? Raise your hand. And enough, you can call. Yes, Bhagini. Idam shariram kaunteya kshetramitya bhidhiyate. Kshetranyanchapi ma vidhi sarva kshetreshu bharata. इच्छा द्वेष सुखं दुःखं संघातश्चेतनाधृतिः इन्द्रियार्थेषु वैराग्यम् अनहंकार एव च सर्वतः पाणिपादन्तत् सर्वतोक्षि शिरोमुखम्. ஜாபி தத் ஜானன் பாணிபாதன் தத் தவர்க ந ஞானன் ஞேயன் ஞானம் கம்யம் அகைன் ஃபார் ஞ இட் வில் பி தவர்க நேசல் சவுண்ட் லாஸ்ட் லெட்டர் ஞானன் ஞேயன் ஞகாரம் இன்ச். ஓகே, நெக்ஸ்ட் பர்சன் ரிபீட் தி வேர்ட் தத் ஞானம். சாந்திகே ப்ளஸ் அந்திகே. சர்வ இந்திரிய குண அபாசம் சர்வேந்திரிய குணாபாசம்
ஆச்சாரிய பிளஸ் உபாசனம், ஆச்சாரியோபாசனம். சவிகாரம் பிளஸ் உதாகிருதம், சவிகார மிருதாகிருதம். முதா மூதானா? ஓகே ஓகே ஓகே. சர்வத்தஹ அக்ஷிஹி ஷீரஹ முகம், சர்வோதக்ஷிரோ முகம். சர்வத்தோ சர்வத்தோ க்ஷிரோ முகம். அச்சா, ஓ சவுண்ட் கிடையாதோ? ஓ சர்வத்தோ க்ஷிரோ முகம். ஓகே, சர்வத்தோ க்ஷிரோ முகம். உச்சரக சந்தி சர்வத பாணிபாதம். சர்வத பாணிபாதம். உபத்மானியா? உபத்மானி. பதைஷ்சைவ, பதைஹி பிளஸ் ச பிளஸ் இவ ஏவ ஏவ ஏவ. ரிஷிபேர் பஹுதா, ரிஷிபிஹி பிளஸ் பஹுதா. விவிதை பிருத்தக் உபத்மானிய. புத்திர் அவ்யக்த, புத்திஹி அவ்யக்த. சச்சயோ சச்சயோ யத் பிரபாவஶ்ச. சஹ ச யஹ, சஹ பிளஸ் ச பிளஸ் யஹ பிளஸ் யத் பிரபாவஶ்ச. வெரி குட். மீனிங் ஆஃப் க்ஷேத்ரம். நோவர் ஆஃப் த ஃபீல்ட். யத்விகாரி ஹேவிங் வாட் சேஞ்சஸ். இந்திரியாணி த சென்சஸ். சமாசேன இன் சம்மரி. யஜ்ஞாத்வா நோயிங் விச். ரக்ஷாமி. ஐ வில் டிக்ளேர். ஐ வில் டிக்ளேர். பாணிபாதம். பாணிபாதம் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். அத்யாத்மானம். Amrita Mashnute, one attains immortality. Proktam, declared. Jana Samsadi, in the society of men. Correct. What is the meaning of Etajyo Veti Tam Prahuhu? Explain the slokam, that sloka one. This body is called the field, and one who knows this body is called the knower of the field. Correct. What is the meaning of tat samasena 13.3, sloka 13.3? Meshwara. What that field is and what it is like, and also what are its evolutes again. Again, means is what, and also finally, who that knower of the field is, and what his glory. Hear all this from me in a nutshell. Very good. Sorry, next question. Explain. Indriyani dashaikam cha pancha chendriya gochara. Gocharaha. Gocharaha. The five elements, the ego, the intellect, the unmanifest, 10 organs of perception and action, the mind and the 5 objects of sense, sound, touch, color, taste, smell, all these are considered in summary to be the fields of activities and its interactions. Very good. Can you please enumerate what all ways Bhagavan wants us to be told in shlokas to follow him?
That's all in shlokas. 13:7 to 13:11. Humbleness, freedom from hypocrisy, non-violence, forgiveness, simplicity, service of the Guru, cleanliness of body and mind, steadfastness and self-control, dispassion towards the objects of the senses, absence of egotism, keeping in mind the evils of birth, disease, old age and death, non-attachment, absence of clinging to spouse, children, home and so on. Even-mindedness amidst desired and undesired events in life. Constant and exclusive devotion to me, an inclination for solitary places and an aversion for mundane society. Constancy in spiritual knowledge and philosophical pursuit of the absolute truth. All these I declare to be knowledge, and what is contrary to it I call ignorance. Very good. So this is what, these shlokas are very important. Amanitvamadam bhitvam ahimsa shanti rajavam acharyopasanam chaucham chairyamatma vinigraha indriyateshu vairagyam anahankara evacha janma mrityu jara vyadhi dukkhadushanu darshanam Asaktirani Bishvangaha Putradara Srihadishu Nityancha Samachittatvam Ishtanishtopa Bhaktishu Mai Chananya Yogena Bhakti Ravya Bhicharini Vivikta Desha Sevitvam Aratirjana Samsadi Adhyatma Jnana Nityatvam Tattva-jnānārtha darshanam etat-jnānamiti proktam ajñānayaratonyatha. Uttama beginning. See, now knowing the meaning, what all ways Bhagavan wants us to meditate upon him, and after knowing the meaning, you recite the sloka. So beautiful to listen. Thank you, Bhagini. Danyavadaha. What is the meaning of sarvamāvṛtya? Tapna Bhagini. Sarvam avrutya tishtati. She's covering everything. Sapna Bhagini? Yes, Bhagini, just a minute. This is question number 12, right? 12 question. Yes. Meaning of the words. It's on the screen. Sarvam avrutya. Covering everything, covering all. Right? Tishtati. Tishtati. Tishtati, it stands. Okay. Then, Jnanartha Darshanam. Spiritual knowledge. Philosophical knowledge or spiritual. Correct. Sukshmatvam. Sukshmatvat. From the subtlest or the minutest. Durastham Chantike. Far away. As well as within two, durastham, that is situated far away, and at the same time within as well. Antike. Riddhi, in the heart, asaktam, unattached. Uttam. Iti kshetram tatha jnanam. Explain the shloka. Who is ready? The field of activities, knowledge and the knowable have been summarily described by me. Only my devotees can understand this thoroughly and thus attain to my nature. Jnana yatato anyata. The others are all, what does Krishna mean in the sloka? An unwavering devotion to me, single-minded concentration, inclination to repair into a clean place, lack of delight in a crowd of people. What is the last question? What is the meaning of it?
இந்திரியாட்டேஷு வைராக்கியம் அனகங்காரம் ஏவச்ச. Dispassion towards the objects of the senses, absence of egotism, keeping in mind the evils of birth, disease, old age and death. Uttam bagin. So now we go to the, sorry, the next lesson. I mean the same lesson, the second half. Yes, who's ready to recite, I mean fill in the blanks? பிரகிருதிம் புருஷம் சைவ விஜ்ஞானாதி உபாவபி புருஷஹ பிரகிருதிஸ்தோ ஹி பூங்கே பிரகிருதிஜான குணான் குணான் பிரகிருதிஜான் மீன்ஸ் தி குணான் விச் ஆர் கிரியேட்டட் பை தி பிரகிருதி பிரகிருதி எஸ் ஜெனரேட்டட் குணான் ஜான் குணான் ஜனனம் யாவத் யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாஷம் ஜோபலிப்யதி நோபலிப்யதி it is not, because it is not touching anything in there. It doesn't occupy space. Okay. I will anunachika letter. Vikaramsha. Vikaramsha. Makaram. Yeah, nakaram becomes makaram here. Makaram. Gunamsha. The same thing. Gunan. Nakaram becomes makaram. Kshetran tata. Nakaram. ஏவம் வேத்தி வகாரம் பராம் கதி ஆகாஷன் நோப்ப லிப்யதே நகாரம் கிருஷ்ணல் லோகமிமம் லகாரம் யா இன் சான்ஸ்கிரிட் த ந வி ஹேவ் டூ டைப்ஸ் ஆஃப் ந இன் தமிழ் பரஸ் இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் தேர் இஸ் ஒன்லி ஒன் நகாரம் போத் ஃபார் ததா த அண்ட் திஸ் ந த சேம் நகாரம் உண்டு ஓகே Okay, speak the word. Sharira Bhagini, excuse me, Bhagini. Yeah. Krishnam loka mimam. That is lakara. Lakara. Krishnam loka. Krishnam loka. Illa varada. Lakaram varada. Lakaram da varu. Inga lakaram illa. Inga. Akashan nopa. Inga lakaram. Oh, okay. Akashan nopa leyo. Kshetran tata. Idrende leyo. We have only same nakaram, yan. Whereas in Japan, we have two different na. Nandini, we have na. And annam, we have the other na. Okay? That is the difference in Tamil letters. Whereas in Sanskrit, in Hindi, Devanagari script, there is only one na. Only this na is there. Okay? But if the last Krishnan, adle ellu varada, Krishnan. Adi vandhi ellu, ellu da varo. Vandhi ellu varada. Ah, done. Okay. Nandini da, nam. இது மூணு சுழி இது ரெண்டு சுழி also and and now it is natarajan now is in tamil whenever we begin we start with natarajan datna end with natarajan disna manan that is in tamil whereas in sanskrit and devanagari this is the lipi the moonu shuvanna the rendu shuvanna okay okay pandava indana annam indana okay split the word usually the sharira kantha panda da da oda na varu ta oda na varu na varu ama okay fit the word sharira sharira sthopi sharira stha plus api prakasha yat ekah prakasha yati plus ekah nopalipyate na plus upalipyate very good
வினஷ்யத் ஸ்வவினஷ்யந்தம் வினஷ்யஸ்து பிளஸ் அவினஷ்யந்தம் உத்தமம் தேபி தே பிளஸ் அபி வினஷ்யஸ்து அவினஷ்யந்தம் அபி அவினா மீன்ஸ் திஸ் நாட் டிஸ்ட்ராயபிள் வெரி குட் ஜாயின் தி வேர்ட்ஸ் ஹூ இஸ் கோயிங் டு தாதி தரந்தேவ வெரி குட் கேசித் ஆத்மானம் ஆத்மனா ஆத்மனா சத் அசத் யோதி யோனி ஜம்சசு ஜன்மசு சதசத்யோனி ஜன்மசு சதசத்யோனி அன்யே பிளஸ் டூ ஏவம் அஜானந்த அன்யே த்வேவ மஜானந்த்ய வெரி குட் த்வேவ மஜானந்த வெரி குட் two becomes two plus a two two eva two visarga sandhi purusha sukha dukhana prakriti ruchyate prakritihi plus ruchyate விதுர்யாந்தி இங்கேயும் ரா போயிடும் பிரகிருதி உச்சதே இது வந்து ஜீவாமுலா துக்கானம் ஜீவாமுலா துக்கானம் ஜீவாமுலா இது வந்து புருஷக சுக்க இந்த சகாரம் மீனிங் ஆஃப் கஷேத்ரி தி லார்ட் ஆஃப் தி ஃபீல்ட் உபத்ரஷ்டா தி ஸ்பெக்டேட்டர் அனுமந்தா தி போமிட்டர் भर्ता द सपोर्टर भोक्ता द एंजॉयर हु इज ऑल दिस भगवान भगवान संयोग फ्रॉम द यूनियन फ्रॉम द यूनियन प्रकाशयति इल्यूमिनेट्स इल्यूमिनेट्स रवि ही सन नाकिनस्ति नॉट डिस्ट्रॉयस அகர்த்தாரம் ஆக்ஷன்லெஸ் உபாசதே வர்ஷிப் நலிப்யதே நாட் டெய்ன்ட் விஸ்தாரம் தி ஸ்ப்ரெடிங் சௌம்ஷ்யாத் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சட்டிலிட்டி சட்டிலிட்டி வெரி குட் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் காரிய காரண கர்த்ருத்வே ஹேது பிரகிருதி உச்சதே Prakriti is said to be responsible for bringing forth the evolutes and the instruments. Very good. While the individual soul is declared to be the cause of experiences of joy. Enjoy. Karya karana kartritve te tu prakriti ruchyate purusha prakriti sukha khana purusha sukha dukhana So Purusha, the Purusha is the soul. He is the enjoyer of the Sukha Dukkana. Very good. What is the meaning of Krishna Loka Imam Ravihi? Sapna Bhagini. Krishna Loka. What does it mean? The entire world. The entire world. Imam, just a minute. This, local this, Imam, this entire universe. How the Prakashayati, Ravihi Prakashayati. Can you explain the sloka? The sun, it illumines the entire world. Just as the one sun illumines the Krishna Lokam, this entire universe. In the same way, the Kshetri, the Atma, the soul, the spirit, the soul, illumines the whole
feel the body. The body. The soul remains the will. There is no soul in the body. There is no light for the, there is no activity in the body. Then question number 10. Explain. Swanyebhya upachate, upasate. So people who are not even knowledgeable by listening to others, sutva anyevya upasate, start meditating upon me. This also not knowing this worship, having heard of it from others, correct, they too cross beyond it. Correct. Regarding what they have heard as a supreme refuge. Yes. Correct. So, can you enumerate Bhagavan answers that I have already asked you? Okay. What is the meaning of Prakriti? Nature. Purushaha. Soul. Vijayate. Is born. Sajayate. Sanjayate. Sanjayate is together. Vijayate is again. Yeah. Na Abhijayate, not born. Sanjayate again. Incomplete. It is formed in full. Tam. Tam prajayate. Tavara jangamam. Unmoving and unmoving. Veti. Veti knows. Sarvagatam, all pervading. Goes everywhere, all pervading. Stavaram, stavaranam Himalaya, in unmoving things, I am the Himalayas. So stavaram is, it is not moving. Chalam. Chetrak, chetraknya yor evam, antaranyana chakshusha. Explain this, Papa. Those who thus perceive with the eye of wisdom, the difference between the Kshetra and Kshetrajna and the phenomenon of liberation from Prakriti with her evolutes, reach the Supreme Eternal Spirit. Very good. Dhyane natmani pashyanti. What does that mean? Chidatmanam atmanat. So some people learn by meditation. They call the self in the self by the self. Yeah, others by the yoga of knowledge. By the knowledge. I see others by the yoga of action. Yoga. Sankhya. Then karma bandena cha apare. Some people do only by action. Dhyane natmani pashyanti. Last question of this fourth chapter. What is the meaning of Bhoktritve Hetruchyate? I think you told already. Please, Purushaha. Sapna. Yes. There is no birth and death for the Atma. Correct. It is only the enjoyer. Yes, sir. All so, the activities, the reason is by the yes, karmendriya. You cannot destroy the Atma. Correct. Yes, thank you. The Atma is the enjoyer of karma. If you do good karma, it will take go with you. Bad karma also will trouble you in the next janma. Okay. It is not destroyable. Okay, who is going to tell this to us? Chapter 14. We have come to chapter 14. 14, why? Param Bhuya. Yes, Param Bhuya Pravakshyami Ananam Jnanamuttamam. Sattvam. Sattvam Rajastvam Rajastam Iti Gunah. Rajastam. 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 Iti gunaha prakriti sambhavaha. Sarva dvareshu dehe asmin prakasha upachayate. Urdhvam gachanti sattvasta madhye tishtanti rajasaha. Sattvastaha rajasaha. Nadveshti
சம்ப்ரவ்ருத்தானி ந நிவ்ருத்தானி காங்க்ஷதி. அனுநாசிகா லெட்டர் இதம் ஞானம். இதம் ஞானம் அவதிஷ்டதே அப்பிரவர்த்தி விசர்கா ரஜஸ் தமஸ் சாபி பூய. ரஜஹ தமஹ அபி பூய. ச அபி பூய. ச ச பூய. ச அபி பூய. தமஸ் சைவ. தமஹ சைவ. சைவ அகைன் ச பிளஸ் ஏவ. ச பிளஸ் ஏவ. லோப பிரவிருத்தி. பத்மானி. பத்மானியா. வெரி குட். ரஜ கர்மாணி. ததாமி அகம். I impregnate. நிர்மலத்வாத். ஜெனரலி ததாமி. ஓகே. ததாமி வெரூதா ஃபர்ஸ்ட் டே தா வந்தா கிவிங். ததாமி இது வந்து இம்ப்ரெக்னேட். நிர்மலத்வாத் பீயிங் பியூரஸ்ட். வெரி குட். ஞான சங்கேன. அட்டாச்மெண்ட் ஃபார் எ சென்ஸ் ஆஃப் நாலேஜ். நாலேஜ். பிரளயம். டெத். பிரளயம் இஸ் த பிரளய காலம். கல்பகாலம். சிப்பம் இஸ் தி என்டையர் யூனிவர்ஸ் வில் பி பார்ன். பிரளயம் இஸ் என்டையர் வேர்ல்ட் வில் பி டைங் அட் ஒன் கோ. பிரளயம். பிரளயமே வந்துருக்குன்றோம் இல்லையா. பகவான் வில் கிரியேட் அ பிரளயம் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு டிஸ்ட்ராய் தி வேர்ல்ட். பிரமாத மோஹௌ தமசஹ. மேட்னஸ் அண்ட் இல்யூஷன் ஃப்ரம் த மோட் ஆஃப் இக்னோரன்ஸ். கரெக்ட். வெரி குட். பிரமாதம் மோகம் போத் அது அவங்க இருக்கு. ரெண்டுமே திவச்சனம். பிரமாதா ஒண்ணு மோகா ஒண்ணு. இந்த பிரமாத மோகவு. ராம லக்ஷ்மண. ராம லக்ஷ்மணவு. பரத சத்ருக்னவு. அந்த அவு வந்தா டூன்னு அர்த்தம் சரியா. பிரமாத மோகவு. மீனிங் உபஜாயத்தே.
பிரதிபத்யதே அட்டெண்ட்ஸ் விவருதே அபிதம் பிரிடாமினன்ட் விவருதம் விருத்தம்னாலே விருத்தினால நிறைய வளருது மழை பெஞ்சா காலம் அப்படி வளர்ந்துரும் இல்லையா அதுதான் பிரிடாமினன்ஸ் இருக்கும் விவருதம் நவ்யதந்தி நாட் டிஸ்டர்ப் நிபந்தனாதி நிபந்தந்தி பைண்ட் தே ஆர் பவுண்ட் ப்ளூரல் நிபந்தந்தி நிபந்தந்தி இஸ் சிங்குலர் நிபந்தந்தி இஸ் ப்ளூரல் பகினி நவ்யதந்தி நோர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் வரதா இல்ல வியத்தானா ஸ்பெண்டிங் இல்லையா டிஸ்ட்ரிபியூட்டட் ஓகே நவ்யதந்தி தே ஆர் நோ ஸ்பெண்ட் தே டோன்ட் ஸ்பெண்ட் கதிக்கேனால டு ஸ்பெண்ட் சத்வஸ்தாஹ சீட்டர் இன் சத்வா ராஜசாஹ தாமசாஹ ச ராஜச அந்தா வெரி குட் வாய் தி மீனிங் ஆஃப் அகம் பீஜ பிரதபிதா I am the seed giving father. Yes. So ultimately all the soul, everything belongs to me only, correct? Right. Okay. Then what is sattvam rajas tama iti gunaha prakriti sambhavaha? Sattva, rajas and tamas, these three qualities born of nature tie down the imperishable soul to the body, Arjuna. Correct. So the soul is bound by the prakriti. How can a soul live in this world? Only by these gunas, attributes. Tattvam, rajaha, prittama. He is giving all that. They only create that body to be bound to the soul. Very good. The soul is bound to the body. Explain. Kalaye navyatanti cha. Dwelling in wisdom and realizing my divinity, they are not born again. When the universe is recreated, the beginning of cycle. Now are they affected when it is dissolved? Yeah. Actually, vyatanti means speech is perforating or feeling a change. It undergoes a change, alteration. So they don't undergo any change, that soul. Anything. Even pralaya, in the pralayam also, the sattvic people, their soul is not undergoing any change. They will only go to God only. Okay. What are the names of Arjuna and chapter 14? Very easy. சம்பவந்தி சம்பவம் சர்கே அப்பி நோபஜாயந்தே ஒன் இஸ் நாட் born at the time of creation. கரெக்ட் சர்கே அப்பி சர்கம் மீன்ஸ் ஒன் கிரியேஷன் அஷமஹ அன்கண்ட்ரோலபிள் சர்வத்வாரேஷு இன் ஆல் த கேட்ஸ் அமலான் பியூர் பியூர் நிர்மலம் ஃபலம் பியூர் ரிசல்ட் நவிச்சால்யதே are not disturbed. Very good. Kairlingai Sringunan etar. Explain. Arjuna inquired, O my dear Lord, by which symptoms is one known who is transcendental to these three modes? What is his behavior and how does he transcend the modes of nature? Very good. So Bhagavan is a very genuine question. How can one person cross through all the three gunas? Why are you giving all the gunas to people? Okay. Then Param Bhuya Pravakshami. I will tell you again about this Param. Krishna said, somebody is ready to say. Yeah. Yes. The Blessed Lord said, I will again declare to thee that supreme knowledge, the best of all knowledge, having known which all the sages have gone to the supreme perfection after this day. Okay, what is the meaning of the last sloka? For I am the abode of Brahman, the immortal and the immutable, of everlasting dharma and of absolute bliss.
வெரி குட். சோ நவ் நோயிங் த ஹவு டு கிராஸ் தட் த்ரீ குணாஸ், நவ் வாட் இஸ் புருஷோத்தமா, பகவான் ஹூ இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் த்ரீ குணாஸ், வி ஆர் கோயிங் டு கோ இன் டு த நெக்ஸ்ட் சாப்டர். சோ ஐ ஹோப் யூ ஹவ் டன் இட் பிகாஸ் ஒன்லி ஒன் டே வாஸ் இன் பிட்வீன். சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதி வேதவித் யா ரசனமேவ அஹம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஶ்ரிதஹ இதி இதி குஹ்யதம் சஸ்த்ரமிதமுக்தம் மயானகம். குஹ்யதமம் சாஸ்திரம், குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக, மயானக மயா அனக, அனக இஸ் சின்லெஸ் அர்ஜுனா, அனக ரைட் அனுநாசிக லெட்டர். பிராணினாம் தேகம் நகாரம், அஹம் வைஷ்வானரஹ வகாரம், அண்ணன் சதுர்விதம் மூலான்யனுசந்ததானி ஹூ இஸ் ரெடி? மூலானி ப்ளஸ் மூலானி அனுசந்ததானி, அனுசந்ததானி மூலானி ப்ளஸ் அனுசந்ததானி, மூலானி மூலானி தட் இஸ் தி ரூட்ஸ், அனுசந்ததானி அனுசந்ததானி தே ஹேவ் டு பீ ஃபாலோட். கர்மானுபந்தீனி, கர்ம அனுபந்தீனி, அனுபந்தீனி ஜகத் ஜகதப்ய ஜகத பாசய தே அகிலம், ஜகத் பாசயதே அகிலம் தேர் இஸ் ஒன் இஸ் வெரி மிஸ்டேக், ஜகத் தத இஸ் ராங், ஜகத் பாசயதே அகிலம். ஓகே யச்ச அக்னௌ, யச்ச அக்னௌ யஹ வாயுஹ கந்தான் இவ ஆஷயாத், ஊர்த்வமூலமதஃஷாகமஶ்வத்தம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம். யூ வாண்ட் டு சே ஒன் ஃபுல் லைன், பூர்வ மூலமதஷாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம். தாரயாமி அஹம் அஜோஜசா, தாரயாம் யஹம் மத்தஸ்மிருதிர்ஞானமபோஹனம் மத்தஸ்மிருதிர்ஞானமபோஹனஞ்ச.
எப்பவுமே இந்த பின்னாடி பாக வந்தா இது வந்து ஜீவாமூலி உபாத்மானி ஆயிடும். ஆதித்யகதம் தேஜஹ the splendor of the sun ஞானமாவ்ருத் ஞான சக்ஷுஷு those who have the eyes of knowledge ரசனம் கிராணம் sense of tongue and sense of touch சதுர்விதம் the four kinds அன்னம் சதுர்விதம் I digest the four kinds of food பச்சாமி அன்னம் சதுர்விதம் உபசேவதே enjoys உத்க்ராமந்தம் quitting the body அசேதசஹ தெரியல என்ன எழுதலை சேதஸ்னா மைண்ட் அசேதசஹனா மைண்ட்லெஸ்லி மைண்ட்லெஸ் ட்வைதானி கேச்சிங் யூ கலெக்டிங் எவ்ரிதிங் சையாதி ஹி கோஸ் கலெக்டிங் ஆல் தி When the body leaves, the soul leaves the Atma, body, that Atma will take all the karma done by the Indriya. Grihitva yetani sarvani sayati. Takes everything and goes. He takes one kind of body and again quits. He quits, he leaves the body, but takes all that action, karma, karma pala. It grihitva. The Atma doesn't go alone. Takes all the good or bad karma which you have got in this Janma. Ashayat. From their source. From the source. Mudaha. Foolish person. Prana pana samayuktaha. Balance of inhaling and exhaling. Prana apana. Pranaya namaha. Pranaya swaha. Apanaya swaha. So prana means giving up. Apana is taking it. Pavakaha. Pavakaha fire or electricity. Fire of burning. Digestion. Here, this is digestion. Write the meaning of Chandamsi Yasya Parnani. What are they? Chandamsi Yasya Parnani Yastam Vedaha. The Vedas are the leaf of this Ashwatha tree. It is said that there is an imperishable banyan tree that has its people root. Tree, not banyan, people tree. Ashwatha is people tree. People tree. That they has... don't belong to the biggest group only, but Ashwatha is a divine tree, unlike the banyan tree. The tree, people tree that has its roots upward and its branches down, and whose leaves are the Vedic hymns. Correct. So it is both like Alamaram, Arasamaram. Okay. Alamaram is more of Rajasic, like a king. Arasamaram is more of divine. Asanga shastrena dridena chitva. What does it mean? By the determination. That the truth comes from the banyan tree and you have to nobody can
nobody can find where that root comes. You have to go in search of the root. Asanga shastrena dridena chitva. You must find the through the root. Okay, then next question. Yadritva na yadgatva na nivartante tadhama paramam mama. That supreme abode of mine is not illuminated by the sun or moon, nor by fire or electricity. Those who reach it never return to the material world. Okay, that then Bhagavan, does he say that there is no light, there is no moon, there is no sun, there is no fire, electricity in his abode? What does he mean by that? He means there is no separate sun to glorify that world. That abode of mine is illuminated by me only. So I am the one illuminating that. You don't need a sun or moon. Whereas in Prakriti, in this world, you need ether, you need moon, you need sun, you need everything to illuminate, to live here. But if that soul comes to my abode, the katva, you don't need anything separately because I am the provider of everything. Ma paramam mama. The dhamma, in that dhamma, in that abode, I am everything. So don't search for it. Don't try to bring sun, moon with you. It is not required. I will provide you everything on my own. That is what Bhagavan means. Okay. And if you gatva, yad gatva, na nivartante. People who go to that abode will not come back. Okay. So the people, three parts in Sanskrit. Can you tell the Sanskrit words? Urdhvam. What is urdhvam? Urdhvam mulam. Urdhvam mulam. Mulam. The roots are in the upside. Down. Yeah. The roots are upside down. What are the, so, adashakam. What does it mean? The branches are down. Adashakam. Ashwattam. What is ashwattam? People, tree. Chandamsi. Chandamsi are Kasya Parnani. Parna means what? So you must say, such a question as, you must know, Parnani, Shakam, Urdhvam, Moolam, and Rishaya Pravalaha. Vishaya Pravala. Pravala is also the growing Vildigal. Pravalaha. Okay? The buds, budding shoots. Okay? You must know all the parts. And the comparison, you must know. The Moolam is the Bhagavan. The shakam is the, our karma actions. The parnani, the branches are those of the leaves are the Veda. And who knows it all is the Vedavit. What is the meaning of? Basayate suryaha shashankaha. Illumined by the sun and the moon. Very good. Nirmana moha. Free from vanity and delusion. Very good. There is no honor, no delusion. Nirmana moha. Upalabhyade. Is perceived. Perceived. Upalabhyade, the other meaning also. Like so many scholars have written so many writings. Like Patanjali, like Panini, there are so many people, no? But half of them are missing. So they are not upalabhyade, they are not God, perceived. Only few of them are upalabhyade. So perception. Suvirudha mulam. Suvirudha mulam. Deep rooted, deeply placed moolam. Like how you go on, like a tree, you see the tree that has cut the branches and the leaf, you know, you can see it in your eye. But the suvi rooda moolam, such a big tree, the moolam will be going 2 kilometers, it will be going under the earth. Like that, if you cut the base and go around the base, parimargitavyam, you try to explore the different manifestations of God. That's what he means. Nani vartanti bhuyaha. Bhuya means punaha. Not return again to this world. Yes. Vishaya pravalaha. Object of the senses as tender buds. Tender buds. Vimuda nanu pashyanti. Pashyanti jnana chakshushaha. The foolish cannot understand how a living entity can quit his body. Correct. Nor can they understand what sort of body he enjoys under the spell of modes of nature. Yeah, but can you say, ippadam pesite irundaru, ippadam coffee kudichaaru, ana eppadi ponaarne theriyala. Theriyala. We don't know
as the acharya go bhojanam everything you do suddenly we don't know how the, then even then we don't realize the soul has departed but jnana chakshushah they know any day this body the soul will leave this body and go away and then the body will become supposing the soul is not in me can I be teaching Gita my body cannot do that so I have eyes I see only through my eye but unless the soul is inside me I cannot see that is why I am both blind as well as I can see that's what it means I have eye that is a materialistic prithvi prakriti but unless there is a soul inside me which is subtle no from the god I cannot see anything right that is what he says very good answer by you vimudaha they do not know that they can leave that soul can just like that leave but jnana chakshika that's why you know the people say the minute I stop doing that rudraksham you can close my samadhi so how the siddhi purusha that in samadhi they know pashyanti jnana chakshushaha the divine wisdom people who have that they can just the soul can leave at any moment gama vishcha bhutani dharayam yaha mojasa this means by that I enter each planet and by my energy they stay in orbit I become the moon and thereby supply the juice of life to all vegetables even when the sun is not there moon will cool moon gets the light from the sun and gives it to the earth to get all the plants to grow in that so that is what he says I am only giving light to the sun to give light to the moon very good who are qualified to enter bhagavan's abode eternal and divine abode in this shloka who have crossed the dualities what are the dualities explained there can you anybody tell me the shloka hey, is it the shloka 15.5 I will say nirmana moha jit sanga dosha adhyatma nitya nirmana moha nij nirmana moha jit sanga dosha adhyatma avinivritta kama dvandvair vimukta sukha dukha sangaihi gacchantya mudha padma mauvyatam tatayantat so he says those who are free from vanity of delusion or who have or moha or who have overcome the evil of entanglement and those who dwell constantly in the realm of spirituality Correct. Who are freed from the nityam adhyatma realm of spirituality and then who are freed from the pull of desires and are beyond the kama desire kama totally vinivritta they have given that beyond the dualities of pleasure and pain dvandvai vimukta such people who are free of delusion they correct. Attain to that eternal abode correct gacchanti such amudaha only that people gacchanti amudaha so amudaha will not come to these things only people who are qualified will be paramavyatantate only people who don't have all this can come to my liberated personality only can attain my so all of us should give up all the thing I won't say give up desire at least give up the undue desire greed like trying for getting somebody and something and all that dishonoring people hurting people all that we can give up this is what Bhagavan says so now we have done see very nicely today to an auspicious Ekadashi day we have completed chapter 14 and 15 we have done revision practice and we have done all the meanings also all the questions answers we discussed all 13 14 and 15 chapters I'm very very glad my students are the best in this world I can say
your understanding and your attempting to understand. Blow the balloons. No, you are really understanding, trying to capture the meaning, because 13th chapter was taken 2 weeks ago, but today you are able to say. Very good. Now, raise your hand. Who is going to say closing prayer? I will say. I will say the prayer. Okay. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். தன்யவாதம். சர்வம் கிருஷ்ணார்பணம். धन्यवादः धन्यवाद टू एवरीवन धन्यवाद धन्यवाद मैडम.